இலங்கையில் வாழும் இந்திய வம்சாவளி மலையக மக்களுக்கு தேவையான உணவு மற்றும் மருந்து பொருட்களை வழங்க முன்வந்துள்ள தமிழக முதலமைச்சருக்கு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் கட்சி நன்றி தெரிவித்துள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் சுபாஷ். சுபாஷ், விவரம் என்ன, பதிவு பண்ணலாம். நேற்று முன்தினம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் அவர்களை தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு இலங்கையில் நிலவக்கூடிய பொருளாதார நெருக்கடி காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள இலங்கை தமிழர்கள் உதவிட வேண்டும் என வலியுறுத்தி பேசினார். அது மட்டுமல்லாமல் குறிப்பாக இலங்கையில் குறிப்பாக இலங்கையினுடைய வடகிழக்கு மாநாங்களில் வசிக்கக்கூடிய மக்களும் குறிப்பாக தலைநகர் குழந்தையிலும் வசிக்கும் தமிழர்கள் மலையக தமிழர்களின் நலன் கருதி தமிழ்நாடு அரசு அத்தியாவசிய பொருட்களான அரிசி பருப்பு மற்றும் உயிர்காக்கும் மருந்துகளை கப்பல் மூலமாக தூத்துக்குடி துறைமுகம் வாயிலாக அனுப்புவதற்கு தயாராக உள்ளதை தொலைபேசி வாயிலாக சுட்டிக்காட்டினார். இந்த நிலையில் இதற்கு நன்றி தெரிவித்து இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் சார்பில் நன்றி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையில் வாழும் இந்திய மக்களுக்கு வம்சாவளி மலையக மக்களுக்கு தேவையான உணவு மற்றும் மருந்து பொருட்களை வழங்க முன்வந்துள்ள தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் சார்பில் நன்றி தெரிவித்திருப்பதாகவும் பொருளாதார நெருக்கடியால் அத்தியாவசிய பொருட்களின் விலைவாசிகள் அதிகரித்துள்ளன. இதனால் பொதுமக்கள் பெரும் சிரமங்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர். இதனை கருத்தில் கொண்டு மலையக மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை வழங்குவது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஊடாக தமிழக முதலமைச்சர் உரிய ஏற்பாடுகளை செய்துள்ளார் என்றும் அந்த கடித அந்த செய்திக்குறிப்பில் தெரிவித்திருக்கிறது. இலங்கையில் வசிக்கும் குறிப்பாக மலையகத்திலும் வடக்கு தமிழ் மாநாட்டிலும் இலங்கை தலைநகர் கொழும்பிலும் வாழும் தமிழர்களின் நலன் கருதி தமிழ்நாடு அரசினால் அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் உயிர்காக்கும் மருந்துகளை கப்பல் மூலம் இலங்கை வாழாக அனுப்பி வைக்க சூரங்கள் விநியோக ஏற்பாடு செய்து நடவடிக்கை எடுத்து வருவதால் அவர் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ள இலங்கை தமிழ் மக்கள் தொடர்பில் தமிழக முதலமைச்சர் கொண்டுள்ள கரிசனைக்கு தாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக அந்த இலங்கை தொழிலாளர் காங்கிரசினுடைய தலைவர் செந்தில் சுலைமான் தெரிவித்துள்ளார்.